தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் பிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சிவந்த நிறம், சிறிய கண்கள், நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ற பூசினார் போன்ற உடல்வாகு, கொஞ்சம் கொங்கு தமிழில் ஏற்ற இறக்கங்களுடன் வசன மொழிகளை பேசி பின்னி எடுப்பதுடன் அதற்கேற்றவாறு உடல் மொழிகளையும் வெளிப்படுத்தி நகைச்சுவையில் இப்படியும் நடிக்க முடியுமா என ரசிகர்களின் புருவங்களை மட்டுமல்ல உள்ளங்களையும் ஒன்று சேர கவர்ந்தெழுத்து உயர்த்தி வைத்த சிறப்புக்குரியவர்தான் நகைச்சுவை இளவரசி கோவை சரளா ஆவார். 15 வயதில் திரைத்துறையில் கால் பதித்து 4 தலைமுறை கலைஞர்களையும் கடந்து இன்றளவும் நகைச்சுவை நட்சத்திர வாணின் முடிசூடா ராணியாக பவனி வந்து கொண்டிருப்பவர். வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை என அனைத்து கலைத்துறைகளிலும் முத்திரை பதித்தவர் மட்டுமின்றி எண்ணற்ற விருதுகளையும் வென்ற பெருமைக்கு உரியவரும் ஆவார். மலையாளம் தாய்மொழி ஆயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 900+ மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி உலக தென்னிந்திய ரசிகர்களின் மனதில் நிலை பெற்று போனவர். இவரை போன்ற ஒரு நகைச்சுவை நாயகி இனியும் பிறப்பாரா என்ற கேள்வி எழும் அளவுக்கு ஒப்பற்ற கலைஞராக வலம் வருபவர். இப்பேற்பட்ட சிறப்புக்கும் புகழுக்கும் உரிய செல்வி கோவை சரளா அவர்களின் பூர்வீகம் மற்றும் குடும்ப பின்னணி யாது, எங்கு பிறந்தார், கல்வி வளர்ச்சி என்ன, எவ்வாறு கலைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, எம்ஜிஆரின் ஆதரவை எவ்வாறு பெற்றார், பாக்கியராஜால் நிகழ்ந்த ஏமாற்றம், பாலு மகேந்திராவின் எதிர்ப்பு அலைகள், கமல்ஹாசனின் ஆசிரியரானது எங்கனம் என அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பயணம் நிகழ்ச்சியை தற்போது காண்போம். 1962 ஏப்ரல் 7 தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் திரிசூர் மாவட்டத்தை எடுத்த கொல்லூர் ரஞ்சேரியா பகுதியை பூர்வீகமாக கொண்ட மலையாள மொழி பேசும் குடும்பத்தில் பிறந்த கடைக்குட்டி செல்லமகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நகைச்சுவை இளவரசி சரளா குமாரி எனும் இயற்பெயருடைய கோவை சரளா ஆவார். சரளா குமாரியின் பூர்வீகம் கேரளம் ஆயினும் பிறந்தது வளர்ந்தது அனைத்தும் தமிழகத்தின் கோவை மாவட்டமாகும். இவருடன் ஷோபனா மற்றும் சுகுணா எனும் இரு மூத்த சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தையானவர் பணிச்சூழல் காரணமாக தனது குடும்பத்துடன் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் காந்திபுரம் பகுதியில் குடியேறிய போது பிறந்த இளைய செல்லமகள் ஆகையால் பெற்றோரின் பேரன்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பெரும் அரவணைப்பினாலும் வளர்ந்த சரளா குமாரி வீட்டினுள் தனது தாய்மொழியான மலையாளத்தில் பேசி வளர்ந்தாலும் வெளியே தனது அண்டை வீட்டுக்காரர்கள், நண்பர்கள் என அவர்கள் பேசும் கோவை தமிழ் மொழியில் ஈர்க்கப்பட்டு அம்மொழியையும் நன்கு பேச கற்றுக்கொண்டு மிளிர ஆரம்பித்தார். இவ்வண்ணமே கோவை பிஷப் பள்ளியிலும் இதனைத் தொடர்ந்து அரங்கநாதபுரம் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் தனது கல்வியை இணைதை தொடர்ந்து வளர ஆரம்பித்தார் சிறுமி சரளா குமாரி அவர்கள். சரளா குமாரியின் மூத்த சகோதரி ஷோபனா அவர்கள் கலைத்துறையின் பால் ஈடுபாடு கொண்ட நாட்டிய ஆசிரியர் ஆவார். அவருடைய திரைத்துறை பயண ஆசையானது காணல் நீராக முடிந்து போனாலும் மாணவர்கள் பலருக்கும் தனது நாட்டிய குரு பணியை தொடர்ந்து வந்தார். இவ்வாறு தனது சகோதரியின் கலை ஆர்வத்தை கண்ட சிறுமி சரளா குமாரிக்கும் 5 கலை ஈடுபாடு உண்டானது. இதன் அடிப்படையில் அக்காவிடமே நாட்டியத்தை கற்றுக்கொண்டு கல்வியிலும் தனது கவனத்தை நன்கு செலுத்தி வளர்ந்து வந்த சரளாவிற்கு சினிமா மீது அலாதி பிரியம் உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான். அதனிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தீவிர பற்றாளரான சரளா அவர்கள் கோயம்புத்தூர் கட்சி பணி காரணமாக அவ்வூரின் புகழ்பெற்ற ஹோட்டலில் எம்ஜிஆர் தங்கியிருக்கும் செய்தியை அறிந்து அளவற்ற குதூகலத்துடன் ஹோட்டலின் வாயிலில் நின்று எம்ஜிஆர் வருவதை, பல நாட்களாக கண்டு வருவதை அறிந்த மக்கள் திலகமும் ஒருநாள் சிறுமி சரளாவை நேரில் வரவழைத்து அவரை பற்றி விசாரித்ததுடன் குடும்ப பின்னணி யாவற்றையும் அறிந்து கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்த்து கல்வியில் கவனத்தை நன்கு செலுத்து என அறிவுரை கூறி அனுப்பியதுடன் சரளாவின் பள்ளி கல்வி கட்டணத்தை செலுத்தி அவரை திக்குமுக்காடு செய்த வள்ளல் என்பதை இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். இதன் பின்பு காலங்கள் உருண்டோடிய நிலையில் முந்தானை முடிச்சு திரைப்படத்தின் வெற்றி விழாவில் பங்கேற்று தலைமையேற்ற எம்ஜிஆரிடம் சரளா அவர்கள் விருது வாங்கிய போது
தங்களிடம் நிதி உதவி பெற்று கல்வி பயின்ற மாணவி தான்தான் என்று விழாவில் நேரடியாக கூற முடியாமல் போனதுதான் கோவை சரளாவின் வருத்தமாகும். இவ்வாறு பள்ளி படிப்பை இனிதே பயின்று வந்த சரளாகுமாரி அவர்களின் தந்தையின் நண்பர் மருமகன் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முற்பட்ட வேளையில் சினிமாவின் மீது தீவிர பற்று கொண்ட சரளாகுமாரி தோன்ற வாய்ப்பும் கிட்டியது. இதன் பேரில் 1979 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் விஜயகுமார் கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான வெள்ளி ரதம் என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகர் விஜயகுமாரால் வஞ்சிக்கப்படும் அப்பாவி பெண் கதாபாத்திரத்தை ஏற்று குறைவான காட்சிகளில் தோன்றி பரிதாபப்பட வைத்திருப்பார் சரளாகுமாரி அவர்கள். இதன் பின்னர் மீண்டும் பள்ளி படிப்பை தொடர்ந்து வந்த சரளா 12ஆம் வகுப்பை முடித்த நிலையில் கூடவே டைப்ரைட்டிங் எனும் தட்டச்சு பணியை கற்ற சூழலில் ஒரு தனியார் நிறுவனத்தில் தட்டச்சராக பணியில் இணைந்தார். இவ்வேளையில்தான் 1983 சுஜாதா ராமகிருஷ்ணா நடிப்பில் வெளியான கோடுகள் இல்லாத கோலம் என்ற திரைப்படத்தில் மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க வாய்ப்பு கிட்டியது. அவ்வகையில் கதையின் வில்லன் நாயகர் டிஸ்கோ சாந்தியின் தந்தையான சி எல் ஆனந்தனின் காதலியாக தோன்றி ஓரிரு காட்சிகளில் நடித்திருப்பார் சரளா அவர்கள். இதன் பின்னர் கலைத்துறை வேண்டாம், படிப்பிற்கேற்ற பணியினை பார் என்ற தந்தையின் எதிர்ப்பு குரலுக்கு எதிராக உண்ணாவிரதம் போன்ற தடுப்பாகிதங்களை கையில் எடுத்த சரளா இதன் பின்னர் 50க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் தோன்றி நடிக்கலானார். மேற்கண்ட நாடகக் கலையின் மூலம்தான் வசனங்களை எவ்வாறு பேசுவது, கோயம்புத்தூர் பாஷையில் எவ்வாறு கலக்குவது போன்ற நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இதன் பேரில் கோவை பாஷையில் பேசிய சரளாவின் நடிப்பைக் கண்டு வியந்த சக நண்பர்களால் சரளாகுமாரியானவர் கோவை சரளா என்று சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்படலானார். தங்கள் வீட்டின் பக்கத்து வீட்டுக்காரரும் குடும்ப நண்பருமான கோவை ராஜா எனும் பாக்கியராஜ் அவர்கள் திரைத்துறையில் ஜொலிப்பதற்கான வாய்ப்புகளை தேடிய போது, நான் ஹீரோவாகிவிட்டால் நீதான் கதாநாயகி என்ற வாக்குறுதியை சரளாவிடம் ஆரம்ப நிலையில் அவர் தர, இதன் பின்னர் புதிய வார்ப்புகள், சுவர் இல்லாத சித்திரங்கள் என பாக்கியராஜ் படு பிஸியான நடிகராகி மாறிப்போன நிலையில் அவரை சந்தித்து முன்னர் தந்த வாக்குறுதியை சரளாகுமாரி ஞாபகப்படுத்த, என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தான் கூறியதை குறைந்தபட்சமாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வேளையில் தான் இயக்கவிருந்த திரைப்படத்தில் தோன்ற சரளாவிற்கு வாய்ப்பளித்தார் கே பாக்கியராஜ் அவர்கள். இதன் பேரில் 1983 பாக்கியராஜ் ஊர்வசி நடிப்பில் வெளியான முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் அருக்காணி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க சரளாவிற்கு வாய்ப்பளித்தார் பாக்கியராஜ் அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றிகளை தொடர்ந்து சென்னையை நோக்கி பயணப்படு, உன் திரை வாழ்க்கை உயரும் என்ற பாக்கியராஜின் ஆலோசனையின் பேரில் தனது தந்தையுடன் சென்னை தேனாம்பேட்டை வந்த சரளா அப்பகுதியில் ஒரு சிறிய வீட்டை வாடகை எடுத்து தங்கி திரைப்பட வாய்ப்புகளை தேடி வந்த நிலையில் ஆத்தோர ஆத்தா என்ற கிராமிய மனம் கமழும் த்ரில்லர் திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பு கிட்டியது. அது மட்டுமின்றி தனது தந்தையின் நண்பர்களான பஞ்சு அருணாச்சலம் தூயவன் ஆலோசனையின் பேரில் காமெடி கதாபாத்திரங்கள் உறுதியான உயர்வை தரும் என்ற அடிப்படையில் 1984 ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் விஜயகாந்த் ரேவதி நடிப்பில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமான வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் ஆலினாள் அழகு ராஜா என்ற கவுண்டமணி மனைவியாக கோவை பாஷை பேசி நகைச்சுவை நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போயிருப்பார் கோவை சரளா அவர்கள். இதன் பின்னர் ரசிகர்களால் நன்கு அடையாளம் காணப்பட்ட கோவை சரளா அவர்கள் ரஜினிகாந்துடன் தம்பிக்கு எந்த ஊரு, நான் சிகப்பு மனிதன், மோகனுடன் 100வது நாள், கமலுடன் உயர்ந்த உள்ளம் என தோன்றி வந்தவரை வேண்டாம் என கூறியும் 1985 அம்மா கதாபாத்திர நாயகியாக்கினார் கே பாக்கியராஜ் அவர்கள். இதன் பேரில் வெளியான சின்ன வீடு என்ற திரைப்படத்தில் மதன கோபால் எனும் பாக்கியராஜின் தாயாராக, கே கே சவுந்தரின் மனைவியாக என மேற்கண்ட திரைப்படத்தில் கொங்கு பாஷை பேசி ரசிகர்களின் உள்ளத்தை கவர்ந்திருப்பார் கோவை சரளா அவர்கள். வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்தில் கவுண்டமணியின் இணையாக தோன்றிய கோவை சரளா ஜோடியை ரசிகர்கள் வரவேற்றதால் ஜப்பானில் கல்யாண ராமன், உதய கீதம், மண்ணுக்குள் வைரம், கரகாட்டக்காரன், திருமதி பழனிச்சாமி, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் மேற்கண்ட நகைச்சுவை கூட்டணியினர் இணைந்து காமெடி விருந்து படைத்திருப்பர். இதையடுத்து செந்திலுடன் 35க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றி நடித்த கோவை சரளா அவர்கள் நகைச்சுவை செல்வர் எஸ் எஸ் சந்திரனுடன் இணைந்து பாண்டி நாட்டு தங்கம், ராஜா சின்ன ரோஜா, தங்கமணி ரங்கமணி உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி இருப்பதுடன்
மேற்கண்ட ஜோடிகளுக்காகவே ரிமிக்ஸ் செய்யப்பட்ட பாடல்களில் தோன்றி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்திருப்பார். இவ்வாறு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், முரளி என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு முன்னணி ஹீரோக்களின் திரைப்படங்களில் நகைச்சுவை முத்திரை பதித்த கோவை சரளா வடிவேலுவுடன் இணைந்து காலம் மாறிப்போச்சு, வரவு எட்டனா செலவு பத்தனா, விரலுக்கேத்த வீக்கம், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கந்தா கடம்பா கதிர்வேலா, பொங்கலோ பொங்கல், மாகி உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி சண்டையிட்டு வடிவேலுவை புரட்டி எடுக்கும் காட்சிகளில் அமர்களப்படுத்தியிருப்பார். இவ்வாறு நகைச்சுவை நாயகர்களுடன் மட்டும் நடிப்பால் நகைச்சுவை விருந்து படைத்து வந்த கோவை சரளாவின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக 1995 இயக்குனர் பாலு மகேந்திரா வேண்டாம் கோவை சரளா என எதிர்ப்புகளை வெளிப்படுத்திய நிலையில் சரளாவின் நடிப்பு திறமையை நன்கறிந்த கமல்ஹாசன் அவர்கள் சரளாவிடம் கோவை பாஷையை நன்கு கற்றுக்கொண்டதுடன் தன்னுடைய சக்திவேல் கவுண்டர் கதாபாத்திர இணையாக பழனி அம்மாள் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து சரளாவின் பன்முக திறமையை மற்றவர்களும் அறியும் வண்ணமாக வெளிப்படுத்தினார் என்று கூற வேண்டும். இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் கமல்ஹாசன் சித்ரா பின்னணியில் ஒலித்த மாறுகோ மாறுகோ மாறுகையி என்ற பாடலை அவ்வளவு எளிதில் மறக்க முடியுமா என்ன? இதன் பின்னர் சரளாவின் நடிப்பின் மற்றொரு நகைச்சுவை சிறப்பம்சமாக விவேக்குடன் இணைந்து பட்ஜெட் பத்மநாபன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி என நடித்து வந்தவர் விஜயின் ஷாஜகான் திரைப்படத்தில் யாசகம் பெறுபவராக தோன்றி பாடி நடித்த சிநேகிதனை என்ற காமெடி காட்சிகள் காலத்தால் அழியாத அல்டிமேட் ரகங்களாகும். கோவை பிரதர்ஸ் என்ற திரைப்படத்தில் சத்யராஜுடன் இணைந்து தொட்டால் பூ மலரும் என்ற பாடலில் அற்புத நாட்டியம் புரிந்திருப்பார் கோவை சரளா. அது மட்டுமின்றி இட்லி என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகியர்களில் ஒருவராக தோன்றியும் சிறப்பித்திருப்பார். இவ்வாறு நகைச்சுவை அரசி மனோரமாவிற்கு அடுத்தபடியாக இளவரசியாக வலம் வந்த சரளா அவர்கள் நகைச்சுவை பேய் திரைப்படமான முனியில் ராகவா லாரன்ஸின் தாயாராக தோன்றியவர். இதையடுத்து காஞ்சனா என்ற தலைப்பில் வந்த தொடர் திரைப்படங்களில் நடிப்பின் உச்சத்தை நன்கு தொட்டிருப்பார். இதை போலவே சுந்தர் சியின் அரண்மனை 2 மனோபாலாவின் மனைவியாக தோன்றி வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருப்பார் கோவை சரளா அவர்கள். விஜய், அஜித், ஜீவா, சிலம்பரசன் என இன்றைய தலைமுறை கலைஞர்களோடு தோன்றி கவர்ந்த சரளா அவர்களின் மற்றொரு பன்முகமாக நகைச்சுவையற்று வீரத்தாய் என்ற சீரியஸ் கதாபாத்திரத்தை ஏற்று 2022 வெளியான செம்பி என்ற திரைப்படத்தில் நம்ம கோவை சரளாவா என கேட்கும் அளவுக்கு நடிப்பால் அதிரடி காட்டி மனதை கலங்க வைத்திருப்பார். 1987 வெளியான வீர பிரதாப் என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகில் கால்பதித்த கோவை சரளா அவர்கள் அத்திரை உலகின் முன்னணி நகைச்சுவை நாயகரான பிரம்மானந்தத்துடன் இணைந்து நடித்ததை அம்மொழி ரசிகர்கள் நன்கு வரவேற்றனர். 1980 வெளியான தாளிரிட்ட கிணக்கல் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் அறிமுகமான கோவை சரளா நடித்த நிறம் என்ற திரைப்படம் 100 கடந்து ஓடியது மட்டுமில்லாமல் கேரளா ஹவுஸ் என்ற திரைப்படம் பெரும் புகழை தேடி தந்தது எனலாம். இதை போலவே 1986 வெளியான ஆப்பிரிக்காவில் ஷீலா என்ற திரைப்படம் மூலம் கன்னட திரை உலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தார் கோவை சரளா அவர்கள். சதி லீலாவதியில் மாறுகோ மாறுகோ மாறுகையி என்ற பாடலை பாடியது போலவே 2000 வெளியான மகளிருக்காக திரைப்படத்தில் வர்ஷன் இசையில் தெற்கத்தி மாப்பிள்ள என்ற பாடலையும், 2009 வெளியான வில்லு என்ற திரைப்படத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ராமா ராமா என்ற பாடல்களையும் சரளா அவர்கள் பாடியுள்ளார். சதி லீலாவதி, பூவெல்லாம் உன்வாசம், உயிரின் ஓசை திரைப்படங்களில் தோன்றி நடித்ததற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நகைச்சுவை கலைஞருக்கான விருதை வென்ற கோவை சரளா அவர்கள் ராயலசீமா, ராமண்ணா, சௌத்ரி மற்றும் ஓரி நீ பிரேம பங்காரம் காணு உள்ளிட்ட தெலுங்கு திரைப்படங்களில் தோன்றியதற்காக ஆந்திர மாநில அரசின் நந்தி விருதுகளையும் வென்றவராவார். இது மட்டுமின்றி சுந்தரி, சௌந்தரி, எல்லாமே சிரிப்புதான், சகலகலா சரளா உள்ளிட்ட நகைச்சுவை தொடர்களிலும், காமெடியில் கலக்குவது எப்படி, குட்டிஸ் சுட்டிஸ், கலக்கப் போவது யாரு உள்ளிட்ட நேரடி தொடர்களில் நீதிபதியாகவும் தொகுப்பாளராகவும் பங்கேற்ற பெருமைக்குரியவர் கோவை சரளா என்றால் அது மிகையாகாது. இப்பேற்பட்ட பெருமைக்குரிய கோவை சரளா அவர்கள் தனக்கென்று ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் நடிப்பு திறனையே தனது துணையாக ஏற்றுக்கொண்டு தனது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் அரவணைப்புடன் தனது வாழ்க்கை பயணத்தை இனிதே கழித்து வருவதுடன்
யாரும் அறியாத வண்ணமாக சமூக தொண்டுகளை ஆற்றி வருகிறார். அது மட்டுமின்றி ஏழை மாணவர்கள் கல்வி கற்றிட கல்வி உதவி தொகையினையும் அளித்து தனது சமூக பங்களிப்பை சிறப்புடன் வழங்கி வருகிறார் கோவை சரளா அவர்கள். தனது தேர்ந்த நடிப்பாலும் நகைச்சுவை திறத்தாலும் இன்றைய தலைமுறையினரும் விரும்பும் வகையில் அவர்தம் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து நிலை பெற்று வாழ்ந்து வரும் செல்வி கோவை சரளா அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் பல படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற நகைச்சுவை நாயகியர்களான திரை உலகில் செல்வ செழிப்பில் வாழ்ந்து பின்னர் உறவுகளால் ஏமாற்றப்பட்டு வறுமை சூழலுக்கு தள்ளப்பட்ட அம்முக்குட்டி புஷ்பமாலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், லொள்ளு சபா மீண்டும் மீண்டும் சிரிப்பு புகழ் நாயகியும் திரைப்படங்களில் நகைச்சுவை நாயகியாக வளர்ந்து வந்த வேளையில் காதல் தோல்வியால் மறைந்து போன ஷோபனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், தங்கவேலுவின் மனைவியும் சித்தாட கட்டிக்கிட்டு என்ற புகழ் பாடல் நாயகியும் பிரபல நடிகையின் தங்கையுமான மறைந்த எம் சரோஜா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட திரைக்கலை மறக்க முடியாத நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.